பெசன்ட் எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாக்களை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் கண்டரசித்தார். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா சென்னையில் 18 இடங்களில் பொதுமக்களின் வரவேற்புடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் 600க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் புத்துணர்ச்சியோடு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகின்றனர். சென்னை சங்கமத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தெருக்கூத்து என பல்வேறு பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் வறுமையில் வாடும் ஏராளமான கலைஞர்களுக்கு வருமானமும் கூடவே மக்களின் பாராட்டும் கிடைத்து வருகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறவுள்ள சென்னை சங்கம நிகழ்வின் 3ஆம் நாள் விழா பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை பகுதியில் விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். உடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன், எம்பி கனிமொழி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கரகாட்டம், நீலகிரி உதயகுமார் குழுவினர் நடத்திய கோத்தர் நடனம், கவின்கலை பல்கலைக்கழக மாணவர்களின் இசை நிகழ்ச்சி, சென்னை சங்கமம் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமடைந்த ஆந்தக்குடி இளையராஜா, கிடாக்குடி மாரியம்மா, லட்சுமி பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்ட ஏராளமான பாரம்பரிய நிகழ்வுகள் களை கட்டின. கலைஞர்களின் துடிப்பான பங்கேற்பால் அரங்கமே கரவொலியால் அதிர்ந்தது. பொழுதுபோக்கா இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, குழந்தைங்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டெண்ட் பண்றேன். சோ இட் வாஸ் வெரி நியூ டு மீ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பிகாஸ் ட்ரெடிஷ்னலா வந்து புதுசா கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரா இருந்துச்சு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.